கர்த்தருக்கு சோஸ்திரம். எல்லாருக்கும் குட் மார்னிங். நம்ம வந்து பெற்றோர்கள் முதல் ஆசிரியர்கள் அப்படின்றதுல படிச்சுட்டு வரோம். நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், என்ன காரியங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு படிச்சோம். இதுல இன்னைக்கு பகுதியில பார்த்தோம்னா, ஒரு திட்டமிடுதல் இல்லாத ஒரு வேலை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு எழுதியிருக்காங்க. விசுவாசத்தோடு திட்டமிடுதலோடு நம்மளுடைய வேலைகள் இருக்கணும். பிள்ளைகளவே பயிற்றுவிக்கிறதும் அவர்களுக்கு கற்றுத்தொடுகிறதும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த திட்டமிடுதல்லையே இன்னொரு காரியம் எது இன்க்ளூட் ஆயிருக்கும், இன்க்ளூட் பண்ணிருக்கணும் அப்படின்னா, ரிவ்யூ. நம்ம செய்யற வேலைய ஒரு கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு செக் பண்ற ஒரு காரியம் நம்ம கிட்ட இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பொழுது, தேவன் வரும் நாளிலே கிரீடங்களாக நம்மளுடைய பிள்ளைகள் இருப்பார்களா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுடைய மத்தியில இருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, அப்படி நம்ம திட்டமிடுதலோட வேலை செய்யும் பொழுது நம்மளுடைய எஃபோர்ட் எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மளுடைய பிள்ளைகளுடைய குணங்களை தூய்மையான ஒரு தாக்குதல் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்படி பண்ணும் பொழுது பிள்ளைகள் மிக உயர்ந்த பலன் தருகிறவர்களாக விளங்குவார்கள். அடுத்து தொடர்ந்து படிக்கும் பொழுது மூணாவது பாடம், எப்பொழுது இருந்து நம்மளுடைய பயிற்சியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகளுக்கு எப்போ யோசனை தோன்றுகிறதோ அந்த நாளிலிருந்து நம் பயிற்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தா, குழந்தைங்க பிறந்து ஒரு சில நாட்களிலே இது நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். குழந்தைகளுடைய மனது எப்போ ரொம்ப மென்மையா நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியங்களை ஈர்க்கக்கூடியதா இருக்குதோ, பிள்ளைகள் பெற்றோர்களிடந்து ஒரு சரியான விளைவுகளை கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அப்பத்திலிருந்தே நம்ம இந்த காரியங்களை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய பிள்ளைகள் ஒருவேளை பெரிய பிள்ளைகளா இருக்கலாம், இருந்தாலும் புதுமையான காரியங்களிலே நம்ம நடத்தும் பொழுது தேவன் பரிசுத்த ஆவியானவனுடைய துணையை, தூய் சாங்டிஃபிகேஷன் துணையை தருவேன்னு சொல்லியிருக்காங்க. சோ, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தைரியத்தோடு சிங்காசன தண்டையிலே சென்று பிள்ளைகளை பயிற்றுவிக்கும் பணியிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதே நம்மளுடைய ஜெபம்.